வணக்கம் நேர்களே, இது மாறுடம் சுரேஷ். நீ நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து ஏமாற்றுக்காரர்கள். லைஃப்பில் ஒவ்வொரு டைம்லேயும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு சில பேர் அதாவது ஒருத்தரை ஏமாற்றி வாழ்கிற சுச்சுவேஷனில் தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஏன்னா அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஏமாத்துறதுக்கு ஒவ்வொரு காரணத்தை சொல்கிறாங்க, தனிப்பட்ட காரணத்தை சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு ஆறு வகையான ஏமாற்றுக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பொறுத்துனதான் அந்த வீடியோ. இதில் வந்து மொத்தம் ஆறு வகை. இதில் வந்து முதல் டைப் பார்ப்போம், அதாவது வந்து திருடர்கள். திருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன்னா பிட் பக்கெட் அந்த மாதிரி எல்லாமே அடங்கும். அதில் பிட் பக்கெட்டு, வீட்டில் அந்த பீரோ பிள்ளைங்க எல்லாமே வந்து அதில் அடக்கம். அது வந்து எப்படின்னா, நம்ம வந்து கவனக்குறைவாக இருக்கிறப்ப அந்த சுச்சுவேஷனை வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு திருடுறது. அது வந்து திருடர்கள் திருடுவாங்க. அடுத்து வந்து மருத்துவர்கள். ரெண்டாவது மருத்துவர்னா, இப்போ நார்மலாக உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம், போகிறப்பன்னுட்டு நமக்கு இருக்கிற வியாதியோட இப்போ உள்ள சுச்சுவேஷனில் இப்போ நிறைய இடத்துல அப்படி தான் நடந்துருக்கு. நான் யாரையும் குறை சொல்லலை, நடக்கிற இடத்த மட்டும்தான் சொல்கிறேன். ஹாஸ்பிட்டலும் போக போனோம்னா வந்து ஃபீஸ், ஹையர் ஃபீஸு. இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லே வேணும், ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு போகிறோம். ட்ரீட்மெண்ட்டு போகிறப்பன்னுட்டு அவங்களுக்கு இருக்கிற ஏதாவது எக்ஸ்ட்ரா டெஸ்டஸ் நிறையா எடுக்கிறது, இல்லை வந்து நார்மல் ஃபீஸே வந்து ஜாஸ்தி வாங்குறது, அந்த மாதிரி நிறையா பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல், அதாவது வந்து மருத்துவர்கள் வந்து நோயாளிகளை ஏமாற்றி அதன் மூலமாக பலனடைகிறார்கள். ரெண்டாவது. மூணாவது வந்து, அதாவது அப்படின்னா காமம் மிகுந்த ஆண்கள் இல்லைன்னா காமம் மிகுந்த பெண்கள், அவங்கள வந்து ஆண்களோ அல்லது பெண்களோ ஏமாத்துறது மூணாவது டைப். அதாவது அப்படின்னா ஏதாவது ஒரு காரியம் ஆகணும், இல்லை வந்து அவங்களும் ஒரு வேலை முடியணும், இல்லை அவங்கள்ட்ட உள்ள பொருளை பணத்தை இதெல்லாம் பறிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அவங்களோட பலவீனம் என்னங்கிறத யூகித்துட்டு இதை வந்து இந்த மாதிரி சவள புத்தி அதிகமாக உள்ளவங்களை பார்த்தது, அது சவள புத்தி இருக்கிறவங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மூலமாக செஞ்சு அவங்கள்ட்ட சகாரி விசாரிச்சுக்கிறது. இந்த வகையான ஏமாற்றுக்காரர்கள் நம்பர் த்ரீ. இப்போ வந்து நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம். நம்பர் ஃபோர் வந்து சில பேர் வந்து இப்போ நார்மலாக வந்து ஏதோ இப்போ ஜோசியம் ஜோசியம் பார்க்குறேன்னு வச்சுங்களேன். ஜோசியம் பார்த்துட்டு வந்து ஏதோ கோயிலுக்கு எதுக்காக போகிறோம், கோயிலுக்கு எதுக்காக போங்க, இந்த மாதிரி இதை சடங்குலாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் ஸ்மூத்தாக போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து இப்போ சம்திங் இதிலே கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஜோசியக்காரங்களே கமர்ஷியலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் கோயில் அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அங்கே வந்து புரோகிதம் பண்ணுற அந்த தர்ப்பணம் பண்ணணும், இல்லைன்னா இந்த மாதிரி இது பண்ணணும், கோயிலில் இந்த மாதிரி சடங்குகள் சம்பிரதாயம் இதெல்லாம் நிறையா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பணத்தை, அதாவது அப்படின்னா மதம் பேரில், மதத்தின் பேரில் நம்பிக்கை உள்ளவங்க, சடங்கின் பேரில் நம்பிக்கை உள்ளவங்கள வந்து அவங்களோட நம்பிக்கையை பயன்படுத்தி ஏமாத்துற விதம். இடுத்து வந்து அஞ்சாவது, அதாவது உள்ளுக்குள்ளேயே அடிச்சுக்கிறது. ஒரு ஃபேமிலின்னு இருக்குன்னு வச்சுருங்களேன், ஃபேமிலின்னு அந்த ஃபேமிலிக்குள்ளேயே வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா அது நெய்பர்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது நம்மளுக்கு பிடிக்காத எதிரிகளாக இருக்காங்க, எதிரிகளாக கூட இருக்கலாம், அவங்க வந்து ஈஸியாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணி நம்மளை ஒன்றெல்லாம் பட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா நமக்குள்ளேயே வந்து யார் பலமான ஆளோ அவங்களோட கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை காலி பண்ணிட்டு அவங்க நினைச்சு சாதிச்சுட்டு போயிடுவாங்க, அவங்கள கைப்பாவையாக்கி அந்த மாதிரி சாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதான் அப்படின்னா உள்குத்து, அதான் உள்குள்ள சண்டை நடக்கிறது. அடுத்தது வந்து ஆறாவது விஷயம். ஆறாவது விஷயம் வந்து அறிவு சம்மந்தப்பட்டது. அதாவது வந்து நிறைய நாலேஜ் உள்ளவங்க நாலேஜ் இல்லாதவங்கள ஏமாத்துறது. அந்த விஷயம் வந்து இப்போ உள்ள கரண்ட்ல உள்ள காலகட்டத்தில் நிறைய நடக்குது. அதாவது அடுத்தவங்களை அறிவை திருடுறதா இருக்கட்டும், இல்லை அறிவு இல்லாதவங்களை வந்து ஏதாவது ஒரு செயலை செய்ய சொல்லி ஒரு ஏதாவது ஒர்க்கு கொடுத்து இது பண்ணிட்டு, இல்லை அதை செய்யாதப்போ அவங்கள மட்டம் தட்டி கீழே இது பண்ணி அவங்கள ஒரு என்கரேஜ் பண்ணாமல் முட்டாளி முத்திரம் கொடுத்தி அவங்கள வந்து ஏமாத்துறது, இல்லை அவங்கள்ட்ட பணம் பலம் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட வந்து இதை சொல்லி ஏதாவது ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்கள்ட்ட இது பணம் பிடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு வகைகளை சொல்லலாம். ஸோ இது ஆறு டைப்பான ஏமாற்றுக்காரர்கள் இருக்காங்க லைஃப்பில். அதெல்லாம் வந்து தவிர்த்து நம்ம தாண்டி ஒரு லைஃப்பில் அச்சீவ் பண்ணி வரணும்னா முதல்ல வந்து தன்னம்பிக்கை, தான் பேரில் நம்பிக்கை இருக்கணும், எந்த விஷயத்துலையும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த செயல்பாடும் நம்மளோட வந்து தனிப்பட்ட நம்மளை வந்து அடுத்தவங்க யூகிக்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாது, அடுத்தவங்கள நம்மளை கெஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம இருந்தோம்னா ஈஸியாக நம்மளை வந்து ஏமாத்திடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் இதாக இருக்கணும். ரிலீஜன் ஆகட்டும் நமக்கு நம்பிக்கை, எந்தெந்த விஷயத்தில் நம்பிக்கை இருக்குங்கிறத வந்து ரொம்ப வெளிப்படுத்தக்கூடாது, அதிகமாக வெளிப்படுத்தக்கூடாது.
நம்மளோட அதாவது அப்படின்னா ப்ராப்பராக அதுக்கு எப்படி பண்ணணும் எப்படி செய்யணுங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பண்ணோம்னா அது பெட்டர். இன்னொன்று, உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அது வெளியில் தெரியாத மாதிரி நடந்துக்கணும். அடுத்தது வந்து, நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் தெரியாதுங்கிறது வந்து வாலண்டியரியா, அதாவது அப்படின்னா ஒருத்தர் வந்து நம்ம வந்து டவுட் கேட்கறது தகுந்தவரா அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம பண்ணிக்கிட்டு தான் நம்ம போய் எல்லாருக்கிட்டையுமே போய் நம்ம டவுட் கேட்கக்கூடாது. கேட்டோம்னா நம்ம வந்து கேள்வி பண்ணுவாங்க, இல்லைன்னா சொல்லித்தரங்கிற பேரில் நம்மளை அதாவதுன்னா ஏமாத்துற மாதிரி பண்ணி, இல்லை நம்மள்ட்ட பொருள் வகையாக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு ஒரு அடிமையாக வேலை பார்க்குற வேலைக்கார மாதிரி யூஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு வகையில் யூஸ் பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் நம்ம வந்து விழிப்போட ஜாக்கிரதையாக இருந்தோம்னா இந்த 6 டைப் ஆஃப் ஏமாற்றுக்காரர்கள்லேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஸோ ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்க்கு தத்துவ கதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புகிறேன். ஒரு ஊரில் ஒரு ஜென் துறவி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு இளைஞர் ஒருத்தர் வந்து, நான் ஒரு ஜென் துறவியாக ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னோன்ன, சரி நீ சொன்ன நீ பே ஜென் துறவி ஆகிட்ட வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொன்னதோட அன்னையிலேருந்து அந்த இளைஞர் வந்து அந்த துறவி என்னென்ன விஷயம் பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பித்தார். அவர் என்ன ட்ரெஸ் பண்ணாரோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்குவார். அவர் வந்து மொட்டை அடிச்சிருப்பார், இல்லை கையில் குச்சி வச்சிருப்பார், அதே மாதிரி அவர் பண்ணுற ஒவ்வொரு ஆட்டிடியூடையும் அப்படியே ஃபாலோ பண்ணி அவர் மாதிரியே பண்ணிக்கிட்டே இருந்தார். பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு நாள் அவர்கிட்ட துறவிக்கிட்டே டேரக்டாக சொல்லியிருக்காரு, பார்த்தீங்களா அதாவது ஜென்துறவி ஆகிறதுக்கு நான் நீங்கள் என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நான் மாறிட்டேன், நான் எவ்வளோ சீக்கிரம் ஜென்துறவி ஆகிட்டேன் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த இளைஞர். உடனே அவர் அந்த ஜென் குரு சொன்னாராம், அதாவது இல்லைங்கண்ணே ஜென்துறவி ஆகிறதுக்கு வந்து நீ அதாவது அதில் உள்ள தத்துவ கருத்துக்கள் எந்த விதிகளையும் நீ படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாத்தையுமே நீ அனுபவபூர்வமாக தான் தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒருத்தர் நான் வந்து குருவாக இருந்தாலும் நான் செய்கிறது அப்படியே செய்கிறது உனக்கு எந்த வழியும் நல்லதில்லை, ஏதாவது ஒரு விதத்தில் ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அந்த இளைஞர் வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டாராம், நாம் வந்து பெரிய ஜென்குருவாயிருவோம் அப்படிங்கிற ஒரு இப்போ புறாமையில சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாராம். அப்படி காலம் நடந்துச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு ஆத்தங்கரையில் உட்காந்து தியானம் பண்ணியிருந்தாராம் ஜென்குரு. அவரோட அவர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஜென்குருவாக இருந்தவங்க ஒரு ரெண்டு பேர் வந்து கூட வந்து தியானம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதை பார்த்த எங்கள் இளைஞர் வந்து அவங்கள மாதிரியே உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. தியானம் பண்ணி முடித்ததோட இந்த குரு ஜென்குருவெல்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து அந்த ஆற்றை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிருக்கிறாங்க. தண்ணியிலே நடந்து அப்படி போயிருக்காங்க தியானம் பண்ணி முடித்ததோட. அதை பார்த்த இளைஞருக்கு, ஓ தியானம் பண்ணி முடித்தா நம்ம ஈஸியாக தண்ணியில் நடக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை வந்து, இவர் தியானம் பண்ணி முடித்ததோட எதை பற்றியுமே யோசிக்காமல் டக்குன்னு காலை வச்சார். காலை வச்சோடனே ஆற்றுல அப்படி இழுத்துட்டு போகும் அப்படியே ஆறு வேகத்துக்கு இழுத்துட்டு போயிடுச்சார். அப்படியே இழுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் ஜென்குருவை பார்த்து கத்துறாரு, ஜென்குருவே எனக்கு நீச்சல் தெரியாது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துனாராம். கத்துனதோட அவர் வந்து உடனே கீழே தண்ணியில குதிச்சு அவரை காப்பாத்திட்டாரு. காப்பாத்தி மேலே எடுத்துட்டு வந்து, அதான் நான் உனக்கிட்ட அன்னைக்கே சொன்னல, அதாவது வந்து ஆத்துல வந்து எந்தெந்த இடத்துல வந்து கல்லு வச்சு அதான் நடக்கிற கல் அந்த படி இது மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, ஏன்னா அந்த கல்லை தாண்டி தண்ணி ஓடிட்டு வந்துட்டு இருக்கு. அந்த கல்லை கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் வச்சு அவங்க போயிட்டாங்க அந்த பக்கம். அந்த கல் எங்கெங்க இருக்குன்னு எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு வந்து நீ வந்து இதுல பழக்கம் இல்லாதவன், அதனால நான் செய்யற எல்லா விஷயத்தையும் முன்யோசனை இல்லாம நீ வந்து அதை அப்படியே செஞ்சீங்கன்னா உனக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து உண்டாக்கும், எந்த விஷயமா இருந்தாலும் அதை முதல்ல செய்யறதுக்கு முன்னாடி நீ நல்லா சிந்திச்சுட்டு அதுக்கப்புறம் செய் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா ஒருத்தங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து சரியான கருத்தா இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கவே கூடாது என்றைக்குமே. ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா யோசிச்சுக்கணும், அதை யோசிச்சுக்கணும், இல்லைன்னா அனுபவபூர்வமா ஏதாவது நடக்கிற விஷயங்களை பார்த்துருக்கணும், இல்லை நம்ம படித்த விஷயங்கள் அந்த மாதிரி விதத்துல ஃபைன் பண்ணி இல்லை அதில் ஏதாவது செக் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அது கன்ஃபார்ம் ஓரளவுக்கு வந்து நம்ம மனசுக்கு திருப்தியா இருக்கு அதை செய்யலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் செய்யணும். சரி ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.